அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் சேனலில் ப்ளஸ் டூ ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 5.2 செகண்ட் ரோமலில் செகண்ட் சம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ஓஸ் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 8 ஈக்குவல் டு 3/5 மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் major axis on x axis and center is 0, 0. இதுதான் question. So find the equation of the ellipse whose length of the lattice rectum வந்து 8. அப்போ எலிப்ஸனுடைய லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கிவன் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கிவன் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவல் டு 8. இப்போ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் படி ஃபார்முலா 2b² / a விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 2b² / a ஈக்குவல் டு 8னா இதை கேன்சல் பண்ணால் 4 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். அப்போ b² ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்னா 4a எழுதிக்கலாம். b² ஈக்குவல் டு 4a. வி நோ தேட் இந்த b² ஒரு ஃபார்முலா இருக்குது எலிப்ஸில். b² ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 - e². b² ஈக்குவல் டு a² இன்ட்டு 1 - e². இப்போ b² தான் 4a நமக்கு தெரியும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இது a². 1 - e யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/5. இயோட வேல்யூ வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3/5, அப்போ 3/5 அப்படின்னா 9/25 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 9/25 ஸ்கொயர். இப்போ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ கேன்சல் ஆகும். அப்போ 4 ஈக்குவல் டு இது என்ன ஆகுதுன்னா 25 - 9/25. இங்கே வந்து ஒரு ஏ வந்து இருக்கும். அப்போ 4 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இது 16/25. ஏ ஈக்குவல் டு 16/25 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதையும் கேன்சல் பண்ணுறோம். 4 times வருமா பார்க்கணும். அப்போ இங்கே 1 வரும். அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளைங் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னா 25/4 வந்துடும். ஏ ஈக்குவல் டு 25/4. ஸோ இந்த ஏ ஈக்குவல் டு 25/4 எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணலான்னா b² அப்ளை பண்ணலாம். அப்போ b² ஈக்குவல் டு 4a. ஏவோட வேல்யூ தான் 25/4. இங்கேருந்து நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வரோம். இங்கே b² ஈக்குவல் டு 4n கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதில் b² அப்ளை பண்ணோம்னா 4 × a, ஏவோட வேல்யூ 25/4. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ b² ஈக்குவல் டு 25 வந்துடும். இதிலேருந்து நம்ம a² வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம்னா 25² அப்படின்னா 625/4² 16. இதில் ஆல்சோ கிவன் வந்து என்ன அப்படின்னா சென்டர் வந்து 0, 0. ஆல்சோ கிவன் அதை நான் முதல்ல எழுதியிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நம்பர் 1. மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 0. So the required equation of the ellipse, the equation of the ellipse வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா x² / a², அந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான் 625/16 ப்ளஸ் y² / b² b² வேல்யூ 25 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ரெக்யர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். இதுதான் ரெக்யர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கேன் இந்த 5.2 செகண்ட் ரோமன்லேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த ரோமனை வந்து தரவு பண்ணிங்க, இந்த எக்ஸசைஸை வந்து ரொம்பவே தரவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ 1 & ஆல் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ்.